வெல்கம் டு மை சேனல். சோளமாவு தோசை செய்யலாம். மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு சோளமாவு, தேவையான அளவு உப்பு கலந்துருவோம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு, சீரகம் அரை ஸ்பூன், மிளகு கால் ஸ்பூன், கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, ஒரு கப்பு தண்ணி. மாவு பதத்துக்கு நல்லா கலந்துருவோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. தோசைகள் நல்லா சூடு இருக்கு. தோசையை வார்த்தெல்லாம் ஆயில் ஒரு டீஸ்பூன், தோசை வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லா தோசையும் வார்த்தடலாம். ஆயில் ஒரு டீஸ்பூன், தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ பிளேட் எடுத்துடலாம். சோளமாவு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.